செம்ம டயர்டா இருக்கு, சரியான தலைவலி, என்ன பண்றதுன்னே புரியல. பெஸ்ட் காஃபி வேலூர்ல அப்படின்னா அது ராம்ஸ் காஃபி தான் அப்படின்னு சொன்னனாலதான் இங்க இன்னைக்கு காஃபி குடிக்க வந்திருக்கோம். வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருந்தாங்க, பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டியாச்சு. வந்த இடத்துல ஹைபிஸ்கஸ் டீ இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கற்பூரவல்லி டீ இருக்குன்னு போட்டாங்க. அது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்றேன். நாங்க ரெகுலரா எல்லா நேரமும் இருக்காது போல இந்த கற்பூரவல்லி டீ எல்லாம் இருக்கா. நம்ம ஒரு ஹைபிஸ்கஸ் டீயோ எதனா ஒரு சாட்டும் சாப்பிடலாம்னா, ஆனா பிஸ்கட்ஸும் நிறைய இருக்கு. எதனா சாப்பிட்டு இந்த தலைவலியை மட்டும் போக்கிட்டு பெங்களூர் போகுமா? பெங்களூர் போறேன். சாம்பார் புட்டா, சாரி சம்பா புட்டு, நான் சாம்பார் புட்டு. ஓகே, பஜ்ஜி இருக்கு, காஜூர் கேக், காஜூர் கப், அப்புறம் மக்கள் பேடா இருக்கு, பஜ்ஜி, ஆனியன் போண்டா, சுண்டல் கீரை போண்டா, சுசியம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சாப்பிடலாம், தேங்காய் சேர்க்கலாம் சாப்பிடலாம். அப்புறம் சாண்ட்விச் இருக்கு, பாகக்காய் ஃப்ரையா பர்ற, அது எப்படி இருந்தோம்மா? அப்புறம் சீஸ் கார்ன், பிரெட் சில்லி, வெஜ் ரோல், ஆலு போண்டா, பாட்டு ஓகே, ஆலு போண்டா, வாழைப்பூ வடை, டெல்லி சமோசா அண்ட் பிஸ்கட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாட்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. வேர்க்கடலை சுண்டல், சம்பா புட்டு இருக்கு, சம்பா புட்டு அதோ இருக்கு பாருங்க. இது செம்பருத்தி டீ, ஹை பிஸ்கஸ், கற்பூரவல்லி. எனக்கு லைட்டா இது ஒரு ஆரஞ்சு ஃபிளேவர்ல இருக்கு. சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்காங்க, கற்பூரவல்லியும் போட்டிருக்காங்க, சுடுது கொஞ்சம் அரை. சப்ஜா சீட்ஸ் ஏன் டீல போட்டாங்கன்னு கேட்கலாமா? கோல்டா இருக்க ட்ரிங்க்ஸ்ல தானே சப்ஜா சீட்ஸ் போட்டு குடிச்சிருக்கோம், ஹாட்டா இது வரைக்கும் குடிச்சது இல்ல. அருமையா இருக்கு, ரெஃப்ரெஷா ஃபீல் ஆகுது. பார்த்தல பெரிய புள்ள, அது பாக்குறதுக்கு சின்ன புள்ள மாதிரி இருக்கு, 18 வயசு தான் ஆகுது, குழந்தை புள்ள மாதிரி இருக்கு. அதனால வயசு என்னன்னு கேட்டா 18 வயசுன்னு டாப்பு. சரி, இதுல லெமன் புரிஞ்சிருக்கா, ஆரஞ்சு புரிஞ்சிருக்கா? ஆனா ஆரஞ்சு ஃபிளேவர் வருது, பாவக்காய் பஜ்ஜி, போண்டா, மசால் வடை, ராகி பிஸ்கட், காஷ்யூ பிஸ்கட், பருத்தி பால், இது வந்து செம்பருத்தி டீ அண்ட் ஹை இது கற்பூரவல்லி டீ. இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்கேன். பட் செம்பருத்தி டீயோட கலர் பார்த்தீங்களா, இது வந்து செம்பருத்தி பூ வந்து அந்த செம்பருத்தி பூவோட இது வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே டீ பண்ணுறாங்களாம், ஒரிஜினல் செம்பருத்தி பூ. அண்ட் இது வந்து பருத்தி பால், ரொம்ப ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸ் ஏன் போடுறீங்கன்னு கேட்டேன், சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சுனாலே நாங்கள் சப்ஜா சீட்ஸ் போடுறோம், பாடியை கூல் ஆக்குவோம் அப்படின்னாங்க. நல்லாயிருக்கு, அந்த லைம் ஃப்ளேவரோட குடிக்கும் போது நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்பருத்தி டீ, வாவ், ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க, செம்ம ரெஃப்ரெஷ். அப்படியே எனக்கு தலைவலி இறங்கிடுச்சு, இந்த மாதிரி காது அடைச்சதெல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. பாவக்காய், பாகற்காய், கசப்பு இருக்கு, நான் இருக்காதுன்னு நினைச்சேன், பட் ஆனால் ஹெல்தி. பாவக்காய் நல்ல கசப்பு. எனக்கு இந்த டீ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு டீயுமே சூப்பராக இருக்கு. காஃபியாண்ணா, தேங்க்யூ. மஸ்டை ஸ்நாக்ஸ் இன் வெள்ளூர்ல கிருப்பாலம்மன் அவங்க போட்டிருந்தாங்க, அதனால நம்ம லிஸ்ட்ல ரொம்ப நாளாவே இது இருந்தது, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். முக்கியமாக இந்த பாவக்காய் பஜ்ஜிலாம் வந்து வேற முறாகவும் இல்லை, பஜ்ஜி போண்டா சாப்பிட்டாலும் அதை ஹெல்தியா சாப்பிடுங்கன்ற மாதிரி வச்சிருக்காங்க. பருத்தி பாலும் காஃபியும் அட் அ டைம் அடிக்க முடியாது. நான் காஃபி சிப் பண்ணிட்டு அருண்க்கு கொடுத்துறேன், இது ஃபில்டர் காஃபி. பருத்தி பால் நான் குடிக்கிறேன், பிரேம் வந்து செம்பருத்தி டீ குடிப்பான். இந்த அவன் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பண்ணட்டும். இதுல இருந்து என்ன தெரிகிறது, எல்லாம் ஆறி போனப்படம்தான் நம்மளை குடி கூடுவாங்கன்னு தெரிகிறது. போலாம, நான் வந்து ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிடறேன். பருத்தி பால் ஆறி குடிச்சா கூட பரவாயில்ல, காஃபியை சூடா குடிச்சாதான் அது காஃபி. ஃபில்டர் காஃபி மணம் மணமா,
வாவ். ஏய் சக்கரை காப்பி. ஓ சாரி, ஆர் ஆன் திஸ் கேனாட் பி ட்ரிங்க் பை யூ. ஏன்னா சக்கரை ரொம்ப கம்மியா, காஃபி ஜாஸ்தியா இருக்கு. சத்தியமா அருண் குடி மாட்டாங்க, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட சக்கரையை போடலன்னே கூட சொல்லலாம். பட் எம் காஃபி குடிச்சா பிஸ்கட் சாப்பிடணும், காஷ்யூ பிஸ்கட். பருத்தி பால் வந்து இவங்களே பருத்தி கொட்டையில இருந்து பால் எடுக்கிறாங்க. இட்ஸ் நாட் பவுடர் பால், கொட்டையில இருந்து பால் எடுத்து செய்யறது. அப்புறம் நைட்டு ஊற வச்சு காலையில ஆட்டி எடுத்துறாங்க பருத்தி பால். ரொம்ப சூப்பரா ஃபிளேவரா இருக்கு. தேங்காய் மட்டும் படம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த தேங்காய்க்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது நல்லா இருக்கும், கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அந்த தேங்காய் சேர்க்காம அந்த ஒரு ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். செம டேஸ்ட். பழக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாரும் பீப்புளாக லைக் பண்ணுவாங்க. பட் வந்து இங்கே ரொம்ப கஷ்டமான பாவக்காய் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி கஷ்டமான பாவக்காய் இருக்காது. இன்னி கொஞ்சம் கஷ்டப்பாயிடுச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி பிஸ்கெட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்யும் இருக்கு, ராகியும் இருக்கு. பெருசாக நான் ராகியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, நல்லா இருக்கும். வடை வந்து பிரெத்து கம்மி, அதாவது திக்னஸ் கம்மி, சைஸ் பெருசு. மசால் வடை இல்லை, வாழைப்பூவும் இதில் இருக்கும். வாழைப்பூவும் போட்டிருக்காங்க. காஃபி வடை, டீ வடை சூப்பர். இந்த வடை காம்பினேஷன் நல்லா இருக்கு. போண்டாவை விட கிறிஸ்பா இருக்குல்ல. அதனால நம்மளுக்கு இந்த போண்டா பஜ்ஜி தான் புரியுது. பாவக்காய் பஜ்ஜி கொஞ்சம் கசப்பா இருக்கா, அதனால சாப்பிட. பருத்தி பால், துளசி டீ, ஜீரக டீ, ஹர்பல் டீ, செம்பருத்தி, ரோஜா பூ இருக்கு. சங்கு பூட்டி எங்க வீட்டுல எங்க அப்பா கொடுத்தாங்க. ஸோ காஃபி லவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் ராம்ஸ் கேஃப், ராம்ஸ் காஃபி ஹவுஸ்னு பேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு மனமா இருக்கும் காஃபி, ராம்ஸ் கேஃப். இது மட்டும் இல்லாமல் இங்க வந்து லைம் சோடா, மேங்கோ சோடா, நன்னாரி சர்பத்லாம் கூட இருக்கு. பட் நம்ம ஊருக்கு போறோம், பெங்களூர் போறோம், ரோட்டு போயிடும், அதனால நம்ம டீயோட நிப்பாத்திக்கலாம். சிகப்பரிசி சம்பா புட்டு கீழே சிந்தாம மேலே வந்து பனஞ்சக்கரை சுட சுட இருக்கு. பாப்பா வார்மர்ல வச்சிருக்காங்க, ரொம்ப நாளா வச்சு. இந்த மாதிரி தொன்னையில சாப்பிட்டு மந்தார இலை இல்லாமல் கோயில போனா புளியோதரை, அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் தான் இதுல தருவாங்க. இங்க வந்து இதுல கொடுத்துருக்காங்க. தேங்காய் ஃபுல்லா போடல, மேல லைட்டா தூவி தராங்க. உள்ளெல்லாம் தேங்காய் இல்ல. ஆமா, அது மேல பனஞ்சக்கரை, அந்த என்ன சக்கரைடா அது, கரெக்டா பனக்கற்கண்டு, அது போட்டு தராங்க. நல்லா சுட சுட சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து என் பொண்ணு சாப்பிடவே மாட்டேறா. எனக்குதான் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த ரகமும் நல்லா சாப்பிடுவோம், இந்த ரகமும் நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரி ரகம் நான் ஆக்சுவலி எல்லாமே நல்லா சாப்பிடுவேன். அந்த மாதிரி பொதுவாக நல்லா சாப்பிடுவேன். பட் என்னன்னா, நிறைய பேர் இந்த நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை விட்டுறீங்க. என்ன மாதிரி ஈக்குவலா சாப்பிடுங்க, அப்பதான் உடம்பு ஈக்குவலா இருக்கும். எனக்கு இன்னொரு பருத்தி பால் மட்டும் வாங்கி கொடுக்கல ப்ளீஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது. காஃபியோட வாசனை எப்படி தூக்குது தெரியுமா? எங்க ராம்ஸ் கேஃப் உள்ள வந்தோடனே அது காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இவங்க வந்து ரோஸ்டட் காஃபி சீட்ஸ் வாங்கி இங்கேயே கிரெயின் பண்ணி அதுல காஃபி பண்றாங்க. அதுதான் மெயின் ரீசன். அப்படியே அந்த ஃபிளேவர் வந்து நம்மள சாப்பிட இன்னொரு காஃபி குடி 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 அப்படின்னு கேட்கும். இதுல என்னன்னா, ரொம்ப அந்த ஜிக்ரி வந்து ரொம்ப கம்மியா சேர்க்கிறாங்க. ஈவினிங் டைம்ல ஒரு பெஸ்ட் ஸ்நாக் அண்ட் காஃபி பிளேஸ் வெள்ளூர்ல ராம்ஸ் கேஃப் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்காங்க ஆக்சுவலி இவங்க. கண்டிப்பா வேலூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இங்க எடுத்துருங்கம்மா. சாரிம்மா, சாப்பிட முடியாது. வேலூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ராம்ஸ் கேஃப்ல காஃபி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டீ வகைகள் இருக்குல்ல, ஏகப்பட்ட டீ வகைகள் இருக்கு. முக்கியமா பருத்தி பால் டாப் கிளாஸ். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கிருத்திகா லைக் பண்ணுங்க, ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.